ஆக்டர் விஜய் மற்றும் சூரிய அவர்கள் திடீரென படப்பிடிப்பு தளத்துல சந்தித்து கொண்டாங்க. இந்த தகவல் வெளியாகி சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. தமிழ் சினிமால டாப் நடிகர்களா வலம் வருபவர்கள் தான் விஜய் மற்றும் சூர்யா. இருவருமே படங்கள்ல படுபிசியா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இருவரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல பீஸ்ட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது சென்னையில மும்முரமா நடந்துட்டு இருக்கு. சென்னை பெருங்குடியில அமர்ந்திருக்கும் சன் ஸ்டுடியோஸ்ல இதோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அதே சன் ஸ்டுடியோஸ்ல பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்துல சூர்யா நடிப்புல உருவாகி வரும் எதற்கு துணிந்தவன் படத்தோட படப்பிடிப்பும் நடந்திருக்கு. ரெண்டு படங்களையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருவதனால ரெண்டு படங்களோட படப்பிடிப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சன் ஸ்டுடியோஸ்ல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில படப்பிடிப்பு இடைவெளியில நடிகர்கள் விஜய் மற்றும் சூர்யா இருவரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு நட்பு ரீதியான சந்திப்புன்னு சொல்றாங்க. இந்த சந்திப்பின் போது இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டதோடு தங்களோட படம் தொடர்பா பேசிக் கொண்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் மற்றும் சூர்யா அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்புல உருவாகி வரும் எதற்கு துணிந்தவன் படத்தோட படப்பிடிப்பு நேத்தோட நிறைவடைந்ததா இயக்குனர் பாண்டியராஜ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. பீஸ்ட் படக்குழு சென்னையில ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா ஜார்ஜியால போய் ஷூட்டிங் நடத்த இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் டிசம்பர் மாதத்துல கம்ப்ளீட் ஆக இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்களோட பீஸ்ட் படப்பிடிப்பு நடைபெற்ற ஸ்டுடியோவின் பக்கத்து செட்ல சர்தார் படத்தோட ஷூட்டிங்ல இருந்து கார்த்தி விஜய் அவர்களை சர்தார் கேட்டப்லயே நேர்ல சந்தித்து பேசியிருக்காரு. தற்போது சூர்யா அவர்களும் பேசியிருக்காரு. விஜய் சூர்யா சந்திப்பு செய்தி சமூக வலைதளங்கள்ல கொண்டாடி வரும் அவர்களோட ரசிகர்கள் இருவரோட சந்திப்பு புகைப்படங்களை வெளியிடும்படி கேட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.